இன்னைக்கு தூத்துக்குடியில் நடந்திருக்கிற துப்பாக்கி சூடுங்கிறது ஒரு ஒரு லேட்டஸ்ட்டாக நடந்த ரீசெண்டாக நடந்த வன்முறை தானே தவிர, இதற்கு முன்னாடி பல்வேறு போராட்டங்களில் கார்ப்பரேட்டுக்கு எதிரான மக்கள் போராட்டங்கள் எல்லாத்துலேயுமே மக்கள் ஒடுக்கப்பட்டிருக்காங்க, பல்வேறு விதமான வன்முறைகளுக்கு உள்ளாக இருக்கிறாங்க. இது இன்றைக்கி துப்பாக்கி சுடுங்கிற அந்த உயிர் பலியில் வந்து நின்றுருக்கு. அதனால் நம்ம எல்லாருக்கும் இது தெரிஞ்சிருக்கு, இதை நம்ம தெளிவாக புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு. இங்கே நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும், ஒவ்வொரு நிகழ்வும், ஒவ்வொரு மூவுமே வந்து கவர்மெண்ட்டுக்கு பின்னால் இருந்து கார்ப்பரேட்டுகள் நிகழ்த்துதுங்கிறதுக்கு இதை விட ஒரு சாட்சி இருக்கவே முடியாது. இன்றைக்கி நம்ம இதை விழித்தெறிந்து புரிந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் இந்த எலெக்ஷனை நோக்கியும் அடுத்த அரட்சி அமைக்கிறது நோக்கியும் நம்ம மக்களுக்கான ஒரு சிந்தனை இருக்க வேண்டியிருக்கு. எந்தெந்த கட்சிகள் இதில் உட்படுத்தப்பட்டிருக்கு, எந்தெந்த கட்சிகள் இதில் இன்வால்வ் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. இது இந்த ஒரு நிகழ்ச்சியை மட்டும் இல்லை, இதுக்கு பின்னால் நடந்த பல்வேறு நிகழ்ச்சிகளை எல்லாத்தையுமே நம்ம மறக்காமல் முடிஞ்ச உடம்பு பூரா அந்த கஜினி படத்தில் வர மாதிரி எழுதிக்கிட்டு கூட அடுத்த கட்டமாக இந்த எலெக்ஷனுக்கு என்ன நம்ம சூழ்நிலையை உருவாக்க போகிறோம், எந்த மாதிரியான ஒரு ஆட்சியை நம்ம நாட்டுக்கு அமைச்சுக்க போகிறோங்கிறதுல ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. மக்கள் அனைவரும், இளைஞர்கள் முக்கியமாக, விழித்து கொள்ள வேண்டிய நேரம் இது. இந்த துப்பாக்கி சூட்டுக்கு மட்டும் இல்லை, இதுக்கு முன்னால் நடந்த கேன்சர் ஆகட்டும், அதுக்கு பின்னால் இந்த பல்வேறு தோல் வியாதிகள், பல்வேறு விதமான கண்ணுக்கு தெரியாத வியாதிகள் அனைத்துக்கும் காரணமாக இருக்கக்கூடிய இந்த ஸ்டெர்லைட்டை நிச்சயமாக இந்த அரசு இழுத்து மூட வேண்டும், நிரந்தரமாக மூட வேண்டும்.